குருவே சரணம், விஷ்ணுனாக்கு நன்றி. நான் பரம்பொருள் தீட்சை வாங்கி நான் பயிற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன். தொடர்ந்து உங்களோட லைவ் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்குள்ளே நடந்த மாற்றம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களோட நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அது வந்து எனக்கு எப்பயுமே ஒன்றுக்கு ஒரு 3-4 டைம் கேட்டால் தான் அதில் இருக்க சூட்சமெல்லாம் புரியும். அதை நல்லா கவனித்து கேட்பேன், அதை ட்ரை பண்ணுவேன். ஆனால் லைவ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயமே தோணுச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் ஏன் லைஃப்பில் அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்பதான் யோசித்துட்டு இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் தொடர்ந்து நான் வந்து யாருக்கும் எந்த தவறும் செய்யாம இந்த ஆணவம் அகங்காரம் கோபம் இல்லாம ஜீவகாருண்யத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில மனசை தனியா உடலை தனியா பிரிச்சிடணும். பிரிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உயர்ந்த கட்ட ஞானத்துக்கு தெளிவுக்கு போயிருவீங்க. அதை எப்படி பிரிக்கிறது அது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதை சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி அதை பிரிக்கிறதுன்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, இருக்கும்போது உங்களை கண்டபடி ஒருத்தங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தப்பு உங்கள் மேலேயே இல்லாமல் அவங்க மேலேயே இருக்கட்டும், இருந்தாலும் கண்டபடி திட்டுறாங்கன்னா 99.99% பேர் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, உடனே திட்டுறது இல்லை என்னை எதுக்கு திட்டுறேன்னு சண்டைக்கு போகிறது, உள்ளே போய் அடிக்க போகிறது, கடுப்பாகிறது, இந்த அளவுக்கு தான் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஞானம் அடைந்த ஒருவரால் எப்படி இருக்க முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஞானம் அடைஞ்ச ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிருந்தாலும் போய் சண்டைக்கு போகலான்னு திட்டலாம், அது வேறு எக்ஸ்ட்ரீம் லெவல் தேவையில்லாமல் பிரச்சனை போகுதுன்னா திட்டுறது வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த பிரச்சனை பெரிய லெவலில் திட்டும் போதே உங்கள் நீங்கள் முதலே உங்களை பரிசோதனை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துங்க. கண்டபடி ஒருத்தர் திட்டும் போதோ அசிங்க சீமாக அவமானப்படுத்தும் போதோ உங்களை ஈகோ டச் பண்ணி பேசுகிற மாதிரி பேசும்போதோ இருக்கும்போதோ உங்களால் அப்படியே அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுதான்னு பாருங்க. அதான் நான் சொல்கிறது, எந்தவித சங்கடமும் இன்றி, எந்தவித மனசலனமும் இன்றி, எந்தவித பிரச்சனைகளும் இன்றி, அவமானமும் இன்றி, அந்த அவன் என்னை திட்டுறான் அப்படின்ற அந்த தாண்டரை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஈகோவை டச் பண்ணும்போது யாரோட ஈகோ அது, யாருக்கு இருக்குது ஈகோ, நான்ற ஒன்றே இல்லைன்ற தன்மையோடு பாருங்கள், அது உங்களை பாதிக்காது தாக்காது. இதுதான் வந்து மனசை தனியாக பிரித்து வைக்கிறது. ரமண மகரிஷி என்ன பண்ணுவாராம், சாப்பாடு போடுங்க அப்படின்னு பாரு, முதல்ல சாப்பாடு போடுவாங்க, சாம்பார் ஊற்றுங்க பாரு, சாம்பார் ஊற்றுவாங்க, ரசம் ஊற்றுங்க பாரு, அது மேலேயே ரசம் ஊற்றுவாங்க, மோர் ஊற்றுங்க அப்படின்னு பாரு, மோர் ஊற்றுவாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ சாப்பிட்றேன் சாப்பிடுவாராம். இதை பார்க்குறதுக்கு என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, நமக்கு ஒன்றும் புரியலேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு உணவாக நான் தனித்தனியாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மைண்ட் அதுக்கு பழகி போய் அதுக்கு சுகமாக வக்கனையே அடுத்த டைம் அதே கேட்கும். அதனால் இந்த மைண்டுக்கு அதுக்கு கூட நான் வழி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலந்து சாப்பிடுவார். அப்போ பாருங்கள், அவர் டேஸ்ட்டுக்காக சாப்பிடல, உங்களே அப்படி சாப்பிடுங்க நான் சொல்ல வரல, மனதிற்கு எந்த சூழ்நிலையிலையும் வேலை கொடுத்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறார். பிரம்மமாகவே நிலைத்து நின்றதுனால தான் அவர் அப்பேற்பட்ட மகானாக இருந்தார். அப்போ என்னென்னா, இந்த மனசையும் உடலையும் தனியாக பிரிய தெரிஞ்சிடணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த பொருளை பார்த்தாலும் அதோடய டேட்டாவை மைண்டில் போக விடாமல் தடுக்கணும். அது என்ன பொருள் அப்படின்ற ரேட்டாக மைண்டில் போக விடாமல் தடுக்கணும். என்ன பேசினாலும் பேசுகிறத அப்படியே ஜஸ்ட்டு ஒரு சாட்சியாளனாக இருந்து பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைக்குள்ளே போனீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் ஞான நிலை. இன்னொன்று என்னென்னா, எப்போல்லாம் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் நான் ரியாலிட்டி, நான் ரியல், இதுதான் உண்மை, இந்த வாழ்க்கை உண்மை நினைக்கிறானோ அப்போ எல்லாமே வலிக்குங்க. கனவுக்கு நமக்கு எப்படி வலிக்காதோ அதுபோல் இந்த வாழ்க்கையை கனவாக பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. இதில் உள்ள மாபெரும் சூட்சமது தான், மனசை தனியாக பிரிச்சுருங்க, பாடியை தனியாக பிரிச்சுருங்க. இது ரெண்டையும் தனியாக பிரித்து பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த லிபரேஷன் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிரும். நன்றி, வணக்கம். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்டர் மறைக்கணும் கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்லேயே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட் 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21-22 கொடைக்கானலில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.